பிற்காலத்தில் தானும் சாக்ஷாத் ஆச்சாரியன் என்னும்படி அவ்வளவு யோக்கியதையுடன் கூடிய குருவாக ஆகிறான் அவன்தான் சாஸ்திர பிரமாணத்தில் இருந்து வழுவாமல் சொல்லிக் கொடுப்பான் என்று ஏற்றம் கொடுத்து சொல்லியிருக்கிறார் ஆக எட்டு வயசில் குருகுலவாசத்தில் சேர்கிறதற்கு முந்தையே ரொம்ப பிஞ்சாக இருக்கிற குழந்தையை நயமாகவும் பயமாகவும் நல்ல வழியில் நடத்தும் ஆச்சாரிய பொறுப்பை தாய் தந்தையர்களும் வகிக்கிறார்கள் இதுவே பிரகதாரண்யத்தில் லேசாக காட்டப்பட்டு ஆச்சாரியால் பிரகாசம் பண்ணி எடுத்து சொல்லியுள்ள விஷயம் கடோபனிஷத்தில் இதையும் விட லேசாக ஹிண்ட் பண்ணுவதாக மட்டும் இந்த விஷயம் வருகிறது அக்னிபித்யையை யமதர்மராஜா நச்சிக்கேத்தசுக்கு உபதேசம் செய்கிறார் செய்துவிட்டு மூன்று தடவை இந்த கிரியையை பண்ணி மூன்றுடன் சம்பந்தப்பட்டு முத்தொழில் புரிபவன் ஜனன மரணங்களை கடக்கிறான் என்று சொல்கிறார் சாதாரணமாக பிராமணனை ஆறு தொழில்கள் சிறப்பாக செய்யும் ஷட்கர்ம நிரதன் என்றே சொல்வது திருவள்ளுவர் போன்றவர்களும் அரு தொழிலோர் என்று சொல்லியிருக்கிறார்கள் தான் வேதம் ஓதுவது பிறருக்கு ஓதுவிப்பது தான் யாகம் பண்ணுவது பிறருக்கு பண்ணுவிப்பது சத் பாத்திரர்களிடம் இருந்து தான் தானம் வாங்குவது சத் பாத்திரருக்கு தான் தானம் கொடுப்பது என்று ஆறு தொழில்கள் இதில் தான் பிறர் என்று வரும் இரட்டை காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஒன்றாக வைத்துக் கொள்ளும்போது போது அருதொழிலே முத்தொழில் ஆகிவிடுகிறது அதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறது ஆனால் நமக்கு விஷயம் இந்த முத்தொழில் இல்லை மூன்றுடன் சம்பந்தப்பட்டு திருபிரேத்திய என்று மூலத்தில் இருப்பதுதான் நமக்கு விஷயம் யமன் உபதேசித்த அக்னிகாரியத்தை எந்த மூன்றுடன் சம்பந்தப்பட்டவன் மூன்று தடவை பண்ணி ஷட்கர்ம நிரதனாயிருந்து ஜனன மரணங்களை கடக்கிறான் வெறுமே மூன்று என்று சொல்லி உபனிஷத் விட்டிருக்கிறது இதற்கு பாஷ்யம் பண்ணும்போது ஆச்சாரியால் மாதா பிதா ஆச்சாரியன் ஆகிய மூன்று பேருடன் சம்பந்தப்பட்டு அதாவது மூன்று பேராலும் நல்ல வழி கற்பிக்கப்பட்டு என்பதுதான் திரிபிரேத்ய என்று தெளிவுபடுத்தி இருக்கிறார் சான்றாக மாத்ருமான் பித்ருமான் ஆச்சாரியவான் என்று பிரகதாரண்யத்தில் வருவதையும் காட்டியிருக்கிறார் வேறு இரண்டு மூன்றுகளையும் சொல்லி யமன் சொல்வது அதுவாகவும் இருக்கலாம் என்கிறார் ஆனால் முதலில் அவர் சொல்வது தாய் தந்தை குரு மூன்று பேராலும் நல்வழி கற்பிக்கப்படுவதைத்தான் எதற்கு சொல்ல வந்தேன் என்றால் அம்மா சரணமில்லை அப்பா சரணமில்லை குருதான் சரணம் என்று ஆச்சாரியால் சொல்கிறார் என்பதால் நாம் குருவுக்கு சரணாகதி பண்ணாவிட்டாலும் அம்மா அப்பாவை கழித்து கட்டுவதையாவது பண்ணிவிடலாம் என்று யாரும் புறப்படாமல் இருப்பதற்குத்தான் ஏற்கனவே லோகத்தில் மாத்ரு பக்தி பித்ரு பக்திகள் ரொம்பவும் க்ஷீணமாகிவிட்டிருக்கிறது ஜெனரேஷன் கேப் அது இது என்று சமாதானமும் சொல்லியாகிறது இந்த நிலைமையில் ஆச்சாரியால் சொன்னதில் நாமும் ஒன்றையாவது செய்ததாக இருக்கட்டும் என்று யாராவது அம்மா அப்பாவை கட்ட அவர் வாக்கை ஆதாரமாக விடப் போகிறார்களே என்பதற்காக சொன்னேன் ஆத்மலோகத்தில் கைதூக்கிவிட அம்மா அப்பாவிடம் முட்டிக்கொண்டு பிரயோஜனமில்லை என்ற அர்த்தத்தில் அவர் சொன்னதை இந்த லோக விஷயமாக பண்ணிக்கொண்டால் அது அடியோடு தப்பாகிவிடும் தாய் தந்தையிடம் என்னாலும் பக்தி விசுவாசம் நன்றிகளோடுதான் இருக்க வேண்டும் ஆனாலும் ஆத்மாவை ரட்சித்து அதை பரம லட்சியத்தில் சேர்ப்பிப்பதற்கு அவர்களிடம் போய் நிற்காமல் குரு சரணத்தில்தான் போய் விழ வேண்டும் சரீரத்தை வளர்ப்பதையே அம்மா அப்பா முக்கியமாக பண்ணி கொஞ்சம் நல்ல வழியும் சொல்லிக் கொடுப்பார்கள் நல்ல வழியே சொல்லிக் கொடுப்பவர் ஆத்மாவையே கவனித்து அதற்காக நல்ல வழியே சொல்லிக் கொடுப்பவர் ஆச்சாரியாதான் அப்படி நல்ல வழி உபதேசித்து கூடவே அவரும் கெய்டாக அந்த வழியில் வருகிற பரம உபகாரத்தை வைத்து அவருக்கு கொடுத்துள்ள பேர்தான் தேசிகன் அம்மா அப்பா நமக்காக எத்தனையோ செய்தாலும் நம் ஆத்ம விஷயத்தில் அவர்களுடைய ஆசாபாசத்தினால் நன்மையும் திசை தவறுமாறு கூட பண்ணுவதாகவே நிறைய பார்க்கிறோம் கல்யாணம் கொள்வதில்லை சந்நியாசம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று தங்கள் சந்ததி இருந்தால் அவர்களுக்கு ஏற்பதே இல்லை பிள்ளை நிறைய சம்பாதிக்கணும் அவனுக்கு தாங்கள் நிறைய சொத்து வைத்துவிட்டு போக வேண்டும் என்றெல்லாம் ஆத்ம அபிவிருத்திக்கு ஹானியான சமாச்சாரங்களையே அவனுக்கு சேர்த்து கொடுக்கிறார்கள் ஒரு விரதம் உபவாசம் பிள்ளை இருந்தால் கூட இப்பவே பிடிச்சு எதுக்கு இதெல்லாம் என்று கலைக்கிற மாதாபிதாக்கள் பல பேர் ஆகையால் அவர்களுடைய வாத்சல்யம் தியாகம் முதலியவற்றுக்காக நாம் அவர்களிடம் என்னாலும் நன்றி கடன் பட்டு நமஸ்காரம் பண்ணத்தான் வேண்டும் என்றாலும் அவர்கள் நம்மிடத்தில் உள்ள ஆசையாலேயே ஆத்ம மார்க்கத்தில் நம்மை திசை தவற செய்வதால் இங்கே தேசிகனைத்தான் ஒரே பிடி என்று பிடித்துக் கொள்ள வேண்டும் ஆசை திசை என்று சொன்னதில் வேடிக்கையாக ஒன்று நினைவு வருகிறது திச்சுக்கு இரண்டு அர்த்தம் உண்டு என்றேன் அல்லவா அப்படியே ஆசா என்பதற்கும் இரண்டு அர்த்தம் உண்டு ஒரு அர்த்தம் எல்லோருக்கும் தெரிந்தது ஆசாபாசம் என்று சேர்த்து சொல்லும் பிரியம் இன்னொரு அர்த்தம் திசை என்பதே ஆசா என்றால் திசை என்றும் அர்த்தம் இதை வைத்து ராஜா கவியான போஜன் ராமாயண சம்புவில் ஒரு ஸ்லேடை பண்ணியிருக்கிறான் அகஸ்திய மகரிஷி ஹிமய மலையில் இருந்து தெற்கு திசைக்கு வந்து அங்கேயே நித்தியவாசம் செய்வது தெரிந்திருக்கலாம் இதை பற்றி சொல்லும் போஜன் சம்ஸ்தாசம் அப்யுக்த தக்ஷினாசம் என்று ஸ்லேடை சொல்கிறான் எல்லா ஆசைகளையும் துறந்தவராயினும் அகஸ்தியர் தக்ஷண ஆசையை அடைந்தார் என்கிறான் தக்ஷண ஆசை என்னும் இடத்தில் ஆசை என்றால் திசை என்று அர்த்தம் ஒரு பிராமணன் ஏதோ வைதிக காரியம் பண்ணினானாம் பண்ணி வைத்த வாத்தியார் சும்மா தக்ஷணை தக்ஷிணை என்று பிடுங்கி எடுத்தாராம் பிராமணனுக்கு கோபம் வந்ததாம் தாக்ஷண்யம் காட்டனும் தாக்ஷண்யம் காட்டனும் என்று வாத்தியார் ஸ்லேடை பண்ணினாராம் தாக்ஷன்யம் என்பதை தக்ஷிணை கொடுக்கும் குணம் என்று அர்த்தம் செய்யலாம் அப்படித்தான் அவர் ஸ்லேடை செய்தது அதை ரசித்து பிராமணன் மறுபடி தக்ஷணை கொடுத்தானாம் ஆனால் அதற்கப்புறம் வாத்தியார் பிடிக்கு பிடி கேட்டுக்கொண்டே போனபோது பொறுக்க முடியாமல் உம்ம தக்ஷணைய ஆசைக்கு முடிவே இல்லையா என்றானாம் எப்படி முடிவிருக்கும் ஆனானப்பட்ட அகஸ்தியரே தக்ஷணாசாவில் முடிவில்லாமல் இருக்கிறாரே சிரஞ்சீவியாக இருக்கிறாரே என்று வாத்தியார் மறுபடி ஸ்லேடை பண்ணினார் என்று கதை ஸ்வய ஆசாவாசம் உள்ளவர்களால் ஆத்ம மார்க்கத்தில் ஆசை திசை காட்ட முடியாது திசை காட்டவே ஏற்பட்ட தேசிகன் தான் அதை செய்ய முடியும் அம்மா அப்பா காட்டும் பிரியத்திற்கு அவர்கள் செய்யும் தியாகத்திற்கு குறைச்சல் இல்லாமல் சிஷ்யனிடம் அவரும் கலப்பு இல்லாமல் பிரியம் காட்டுகிறார் தியாகம் பண்ணுகிறார் ஞானியின் வெள்ளரி பழ முக்தி இந்திரஜாலமான இந்த துவைத உலகம் அப்படியே வீழ்ச்சியடையும்படியான பிரௌட பிரௌடமான அனுபூதியில் இருக்கும் ஒரு மகான் பிரௌடம் என்றால் முற்றி கணிந்தது என்று அர்த்தம் பிரௌட பிரௌடம் என்றால் முற்றி கணிந்து காம்பை விட்டுவிட்டது ஆனாலும் இந்த இந்திரஜால துவைத லோகத்தில் இருந்து அவர் இற்று விழுந்தார் என்று சொல்வது கூட அவ்வளவு சரியில்லை அவருக்கு ஞானம் முற்றி கணிந்தவுடன் அவர் என்னமோ இற்று போகிறது விழுகிறது என்றெல்லாம் கூட பண்ணாமல் அவர் பாட்டுக்கு தன்னுடைய அனுபூதி நிலையில்தான் சகஜமாக இருந்தார் ஆனாலும் தானாகவே துவைத லோக மேஜிக் இந்திரஜாலம் அவரை விட்டு அந்தண்டை ஓடிவிட்டது அதுவாகவே வீழ்ச்சி அடைந்து விட்டது பிரௌட பிரௌட நிஜானுபூதி கழித துவைதேந்திர ஜால மாயையை விட்டு ஞானி விலகுகிறான் என்று இல்லாமல் ஞானியை விட்டே மாயை விலகுகிறது என்று இந்த விஷயம் திரையம்பக மந்திரத்திலும் சொல்லியிருக்கிறது பந்தத்தில் இருந்து உருவாருகம் மாதிரி விடுபடனும் என்று முக்கண்ணனான பரமேஸ்வரனை பிரார்த்திக்கும் மந்திரம் அது பந்தம் என்பது சம்சார மாயை அதுதான் துவைத இந்திர ஜாலம் உருவாருகம் என்பது வெள்ளரி வெள்ளரிப்பழம் மாதிரி விடுபட வேண்டும் என்றால் என்ன சொல்கிறேன் அந்த பழம் முற்றி கனிந்த பெருப்பாடும் மற்ற பழங்கள் மரத்தில் இருந்து விழுகிறார் போல விழுவது இல்லை என்ன காரணம் என்றால் அது பழுப்பது காய்ப்பது எல்லாமே மரத்தில் இல்லை கொடியில்தான் வெள்ளரி என்பது கொடியே தவிர செடியோ மரமோ இல்லை அந்த கொடியையும் பந்தல் போட்டு படர்விடும் வழக்கம் கிடையாது முழுக்க பூஸ் பரிசம் இருந்தால்தான் அந்த கொடியின் வளர்ச்சிக்கு நல்லது என்பதால் நிலத்திலேயேதான் படர விடுவது அதனால் என்னவாகும் என்றால் ஒரு வெள்ளரிக்காய் நன்றாக கனிவதும் நிலமட்டத்தில்தான் உசரக்க ஒரு கிளையிலோ பந்தலிலோ இல்லை இப்படி பழம் முற்றி கனிந்தவுடன் காம்பு தானே இற்று போய்விடும் ஆனாலும் பழம் இருந்த இடத்திலேயேதான் இருக்கும் ஏனென்றால் அதுதான் விழமுடியாமல் நிலமட்டத்திலேயே இருக்கிறதே குடிபாட்டுக்கு படர்ந்து கொண்டே போகும் அப்போது பழம் எந்த இலைபாகத்தோடும் காம்போடும் ஒட்டி கொண்டிருந்ததோ அவையும் அந்தண்டை நகர்ந்து போய்விடும் அதாவது காம்புதான் இதை விட்டு தவிர இது விலகுவது விடுபடுவது என்று காரியத்தை கூட பண்ணுவதில்லை இதே போலத்தான் ஞானி சம்சார பந்தத்தில் இருந்து விடுபடுவது என்பது அது ஒரு விரட்சம் மாதிரியும் இவன் அதில் முற்றி பழுத்து விழுவது மாதிரியும் இல்லை ஞானத்தில் அவன் பழுத்த பழமான பெண்ணும் தான் பாட்டுக்கு இருந்தபடியேதான் இருப்பான் வெளியிலே காரியம் பண்ணினாலும் உள்ளே அச்சலமாக சலனமே இல்லாமல் தான் இருப்பான் சம்சாரத்தில் இருந்து விடுபட்டு அப்புறம் மோக்ஷம் என்று எங்கேயோ ஒரு லோகத்திற்கு போவது என்று காரியம் அவனுக்கு இல்லை துவைதிகள் தான் அப்படி எங்கேயோ உள்ள ஒரு மோட்சத்துக்கு போவது அத்வைத ஞானி இங்கேயே இந்த லோகத்திலேயே சரீரத்திலேயே இருப்பதாகத் தெரியும்போதே போதே ஆத்ம சாட்சா்காரம் பெற்றவன் அதுதான் விடுபட்ட நிலையான மோக்ஷம் என்பது விடுபட்ட என்றாலும் இவன் ஒன்றும் விடுபடும் காரியம் பண்ணவில்லை இவன் பண்ணியது ஆத்மாவே குறியாக விசாரம் செய்ததுதான் ஆனால் சாட்சா வந்து தான் ஆத்மாவே என்று தெரிந்து கொண்டு அதுவாகவே இருப்பான் அப்போது பந்தம் மாயை என்பது அதுவே கத்தரித்து போய்விடும் துவைதம் நகர்ந்து ஓடி போய்விடும் வெள்ளரிப்பழம் பூமியிலேயே இருப்பது போல இவனும் லோகத்தில் முந்தி எங்கே இருந்தானோ அங்கே ஜீவன் முக்தன் என்ற பெயரில் தொடர்ந்தும் இருந்து கொண்டிருப்பதாக தெரியும் ஆனாலும் லோகத்தில் தனி ஜீவ மனசின் வாழ்க்கை என்று வேரோடி படர்ந்திருந்த ஒரு கொடியோடு இவனுக்கு இருந்த பிணைப்பு இப்போது கத்தரித்துப் போயிருக்கும் இவனாக விடுபடாமலே இவனை விடுவித்துவிட்டு அது ஓடிப் போயிருக்கும் இதுதான் வெள்ளரிப்பழ முக்தி இது வழக்கமாக நான் சொல்வது இதை கேட்டுவிட்டு இதற்கு மேலேயும் ஒரு வித்வான் ஒன்று சொன்னார் ஆனால் மேலே என்று இதோடு சேர்த்துக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக அவர் சொல்லவில்லை நான் சொன்ன மாதிரியே வெள்ளரிப்பழம் முக்தி என்பதற்கே இன்னொரு வித எக்ஸ்பிளனேஷனாக அவர் நினைத்து வந்ததைத்தான் சொன்னார் அது என்னவென்றால் பழுத்த பழுமாக இருந்த இடத்திலேயே கிடக்கும் வெள்ளரிப்பழம் அப்புறம் ஒரு நாள் படால் என்று வெடித்து என்ன ஆச்சு என்று தெரியாமல் போய்விடுகிறது அல்லவா மற்ற பழங்கள் மாதிரி அது அழுகி துர்க்கந்தம் பிடித்து புழுத்து அற்று போவது இல்லையோ இப்படித்தான் ஞானம் என்பது ஒரு பிளாஷில் வந்தவுடனே மாயை அப்படியே பட்டென்று வெடித்து போய்விடுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி கிழுகி அவிந்து போகாமல் ஒரே போட்டில் போன இடம் தெரியாமல் போய்விடுகிறது என்று தாம் அந்த மந்திரத்தை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி வந்ததாக அவர் சொன்னார் இருந்த இடத்திலேயே முக்தி என்று இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பதே இன்னும் பொருத்தம் என்று இப்போது தெரிகிறது பந்தத்தில் இருந்து விடுதலை என்று மந்திரத்தில் வருவது சம்சாரக் கொடி பழத்தை விட்டு விலகி அதற்கு விடுதலை தருவதற்கே பொருத்தமாக இருக்கிறது பழம் வெடிப்பதை விடுபடுவது என்பது அவ்வளவு பொருத்தமாகத்தான் இல்லை என்றார் அவர் அப்படி சொன்னாலும் எனக்கு அவர் நினைத்து வந்த விளக்கத்திலும் பாயிண்ட் இருப்பதாகப்பட்டது சித்தே யோசித்துப் பார்த்து நான் சொன்னதை அப்படியே வைத்துக்கொண்டு அதற்கு மேலே அவருடைய அடிப்படை பாயிண்டை வெள்ளரி பழம் வெடித்து போய்விடுவதை வேறே மாதிரி அர்த்தம் பண்ணி சேர்த்து நான் சொன்னது ஜீவன் முக்தி அவர் சொன்னது அதற்கு அப்புறம் வரும் விதேக முக்தி என்று கம்ப்ளீட் பண்ணினேன் லோகத்தில் ஒருத்தன் இருக்கிற மாதிரி தோன்றும்போதே ஞானம் வந்து மாயை விலகி தனி மனசின் வேலை அடங்கி போய் ஆத்ம அனுபவத்தில் இருந்து கொண்டிருப்பதுதான் ஜீவன் முக்தி லோக மாயை இவனிடமிருந்து அப்போது கத்தரித்து போய்விடுவதைத்தான் வெள்ளரி கொடி பழத்தில் இருந்து கத்தரித்துக் கொண்டு ஓடுவதற்கு உவமித்தது அதாவது இப்படி லோக மாயை போனாலும் அந்த ஜீவன் முக்தனுக்கு சரீரம் இருக்கிறது அவனுக்கு சரீர பிரஜை இல்லாவிட்டாலும் நாம் பார்க்கிறதற்கு சரீரம் என்று ஒன்று தெரியத்தானே செய்கிறது பிராரப்த கர்மா வரை அந்த பலனாக பல பேர் அவனை பூஷிப்பது தூஷிப்பது வியாதி வக்கைப்படுவது நல் ஆரோக்கியம் காண்பது முதலானவற்றுக்கு ஆஸ்பதமாக அந்த சரீரம் இருக்கிறது மனசிலே அவன் இவற்றுடைய நல்ல கெட்ட பாதிப்பு எதையும் அனுபவிக்காவிட்டாலும் கர்ம தர்மத்திற்காக அந்த சரீரமாவது அவற்றுக்கு டார்கெட்டாக இலக்காக பிராரப்தம் தீர்ந்து முடியும் வரை இருந்து கொண்டுதான் இருக்கும் ஞானி பிராரப்தம் பற்றி வேறு அபிப்பிராயங்கள் இருந்தாலும் பொதுவான அபிப்பிராயம் இதுதான் அதையே வைத்துக்கொண்டு சொல்கிறேன் கொடியில் இருந்து பிரிந்த வெள்ளரி பழம் தன்னுடைய ரூபம் இருக்கிறபடியே இருப்பது போல லோகபந்தம் போன அப்புறம் ஜீவன் முக்தன் ஒரு சரீரத்தோடு இருந்து கொண்டிருக்கிறான் பிற்பாடு ஒரு நாள் அவனுடைய பிராரப்தம் முழுசாக தீர்ந்து போகும் நாள் வரும்போது அவனுடைய சரீரம் மரணமடைகிறது அதுதான் விதேக முக்தி தேகத்தில் இருந்து கொண்டே அவன் மாயை விலகி ஆத்மாவை அனுபவித்து வந்தது ஜீவன் முக்தி அப்போது மனசின் பந்தம் போனார் போலவே, இப்போது பந்தமும் போய் மரணம் ஏற்படுவதால் இது வி தேகமுக்தி ஞானியான அப்புறம் அவனுக்கு இருந்த பிரார்த்த கர்மா இப்போது அடியோடு இல்லாமல் வெடித்துவிட்டது